நீங்கள் எப்பயும் அது யோசிச்சுருக்கீங்களா ஏன் பச்சை நிறத்தில் இருக்கிற இலை வேறு வண்ணத்தில் மாறுதுன்னு வணக்கம் நண்பர்களே நாங்கள் தொழிற்சிவாணிமூர்த்தி இது அம் ஆஃப் லைஃப் கோடை காலத்தில் பச்சை நிறத்தில் இருக்கிற இலைகள் காலத்தில் மஞ்சள் சிகப்பு ஆரஞ்சு போன்ற நிறங்களுக்கு மாறுது இது எப்படி மாறுது இதற்கு பின்பு உள்ள காரணம் என்ன நீங்கள் எப்போயாவது யோசிச்சிருக்கீங்களா இந்த காணொலியில் இதற்கான பதிலை தெரிஞ்சுப்போம் வாங்க இந்த கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இலைகள் ஏன் நிறத்தோடு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுப்போம் இதற்கான காரணம் நிற புள்ளிகள் இலைகளில் அதிக அளவுல குளோரோபில் இருக்குது அதாவது குளோரோபில் என்பது பச்சை நிறத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது இதை தவிர்த்து ரோடோபில் அழைக்கப்படுற சிகப்பு மஞ்சள் போன்ற நிறங்களை கொடுக்கக்கூடிய நிறப்புள்ளிகளும் இருக்குது நிறப்புள்ள அதிக அளவுல குளோரோபில் நிறப்புள்ளிகள் இருந்துச்சுன்னா அந்த இலை பச்சை நிறத்துல இருக்குது இதற்கான காரணம் குளோரோபில் சூரியன்ல உள்ள சக்தியை உறிஞ்சு அந்த சக்தியை அந்த செடிக்கு தேவையான சக்தியாக மாத்துது மீதம் இருக்கிற சக்தியை தனக்குள்ளார சேர்த்து வைக்கிறது இந்த செயலுக்கு ஒளி செயற்கை அல்லது ஆங்கிலத்தில் கோடை காலத்துல அதிக அளவு சூரிய ஒளி இருக்கும் அப்போ இலைகள்ல குளோரோபில் நிறப்புள்ளிகள் அதிக அதிக உற்பத்தி ஆகும் இல்லையா அதாவது ரோடோஃபில் சாந்தோபில் இந்த புள்ளிகள் எல்லாமே மிகவும் குறைந்த அளவு இருக்கும் இதனை ஒப்பிடும்போது குளோரோஃபில் குளோரோபில் அதிக அளவுல இருக்கிறதால இவை இருந்தும் இல்லாத போல இருக்குது குளோரோபில் நம்ம கண்ணுக்கு பச்சை நிறத்தில் தெரியுது கோடை காலம் அல்லாது மற்ற காலங்களில் அதிக சூரிய ஒளி இருக்காது அப்போ செடிகளுக்கு தேவையான சக்திக்கு என்ன பண்ணும் இலைகளில் சேர்த்து இருக்கிற குளோரோஃபில் இருக்கு இல்லையா அதை சின்ன சின்னதா உடைச்சு தனக்கு தேவையான சக்தியை மாத்திக்கிது இப்படி நடக்கிறதால இலைகளில் உள்ள குளோரோஃபில் நிற புள்ளிகளுடைய எண்ணிக்கை குறைய தொடங்குது குளோரோஃபில் அல்லாது இலைகளில் இருக்கக்கூடிய மற்ற நிறப்புள்ளிகளான சாந்தோஃபில் ரோடோபில் அதாவது மஞ்சள் மற்றும் சிகப்பு நிறங்களை அழிக்கக்கூடிய நிறப்புள்ளிகள் நம்ம கண்களுக்கு தெரிய துவங்குது இப்படி தான் கோடை காலத்தில் பச்சை நிறத்தில் இருக்கிற இலைகள் எல்லாமே கோடைக்காலம் அல்லது மற்ற காலங்களில் சிகப்பு மஞ்சள் போன்ற பல நிறங்களில் தெரியுது இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் கற்போம் கற்பிப்போம் நன்றி வாழ்க வளமுடன்